கிரைசல்லாட் இன்றைக்கு கூட விசுவாசிகளின் தூய்மை எவ்வாறு வெளிப்படுகிறது? எல்லாருமே விசுவாசிகள் பரிசுத்தமாயும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படும். அது எப்படியாக வெளிப்படுகிறது? நம்ம வாயால சொல்றது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் 1 Timothy 1:15-16 இப்படியாக சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கும் சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறாது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கிறது. சோ விசுவாசிகளாக அழைக்கப்பட்ட நாம மறுபடியும் பிறந்த அனுபவம் உடையவர்களாம சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும், சகலமும் சுத்தமாயிருக்கும். அப்படி மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாம பொய் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க. என்ன சொல்வாங்க? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்பட்ட தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யாதபடிக்கும் வெளியரங்கமாகவும், உள்ள மட்டுமல்ல வெளியரங்கமாகவும் நம்ம சுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், கிரியைகள் மூலமா வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மறுபடியும் அப்ப பிறந்த அனுபவம் உள்ளவுடைய வாழ்க்கையா இருக்கு. அப்படியாக நாம இந்த நாள்ல பார்க்க போகிறோம். இந்த சுத்தம் என்கிற காரியம் முதலாவது தேவன் கிட்ட தான் வெளிப்பட்டதாம். அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். முதலாவது, உம்முடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உம்முடைய அடியன் அதனால் பிரியப்படுகிறேன். புடமிடப்பட்டது சுத்தமானது, புடமிடுதல் என்றால் அதுல அழுக்கெல்லாம் எடுத்துட்டு தான் புடமிடுதல். வெள்ளியை புடமிடுவாங்க, தங்கத்தை புடமிடுவாங்க, அதுல அழுக்கெல்லாம் எடுக்கிறது பேர் புடமிடுதல். அப்படியாக தேவனுடைய வார்த்தை சுத்தமானது, அதில் நாம் பிரியமா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானம் சுத்தமானது, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாகவும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாக இருக்கிறது. இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாதாயும் இருக்கிறது. அப்படி அதனால தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞானம், இது ரெண்டுமே நமக்கு இருக்கும்போது நம்ம 1 Timothy 1:15 சொன்னது போல நம்ம கிரியைகளும் நடக்கைகளும் செய்கைகளும் சுத்தம் உள்ளதா நம்ம காமிப்போம். அப்படியாக நம்முடைய கிரியை எதிலெல்லாம் நம்முடைய சுத்தத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும்? நம்முடைய இருதயத்தை சுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம மனது சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம பேசுகிற அந்த பாஷை சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? வேதம் சொல்லுகிற சங்கீதம் 24:2, யார் தேவோட பர்வதத்தில் போவார், யாரோட தேவோட பிரசன்னத்துல போவாங்க, கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவர்கள் மாத்திரம்தான் தேவோட பிரசன்னத்தை உண்மையாக உணர முடியும். அப்போ கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே தூய்மை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? 7 விதமாக தூய்மையை பயன்படுத்துகிறார். ஒன்று, அவர் கிறிஸ்தவர்கள் தோற்றமே எப்படி இருக்கு பார்க்கும்போது சுத்தமாக இருக்கிறது. எப்படி தோன்றினாங்க? பிறக்கும் போது நம்ம பாவ நிலையிலே பிறக்கிறோம், ஆனால் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை சுத்தம் உள்ளவர்களாக மாறுகிறோம். இரண்டாவது, அப்படி சுத்தம் உள்ளவர்களாக மாறின நம்மை சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது, மூன்றாவது, அந்த கட்டளையை நம்ம கொண்டவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையிலே வழி வகையில எப்பொழுதுமே எந்த சிந்தனையிலும் எந்த நேரத்திலும் அந்த சுத்தத்தை காத்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, என்ன செய்ய போனும்? வெளிப்புறமாக அதை வெளிப்படையாக வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். 4வது, 5வது, உள்ளான சான்று எப்படி இருக்க வேண்டும்? அந்த சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். 6வது, நம்முடைய இலக்கு, நம்முடைய கோல், அதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இறுதியிலே நமக்கு ஆண்டவர் வெகுமதியும் அடைக்கிறாரு. அப்போ இந்த 7 காரியத்திலே நம்ம கிறிஸ்துவ ஒருவரும் தன் சுத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவனுடைய தோற்றம் எப்படி இருப்பாங்க? சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமா இருக்கிறது. அவன் எப்படி சுத்தம் உள்ளவனமான மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவனுக்கு சகலம் சுத்தமா இருக்கிறது. சோ அவன் எப்படி தோன்றினான்? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துல தோன்றவனுக்கு சகலம் சுத்தமா இருக்கிறது. அப்படி சுத்தப்பட்டவன் இருத்தவனுக்கு ஆணை எடுக்கிறார். என்ன ஆணை எடுக்கிறார்? திமோத்தேக்கு பவுல் இப்படியாக சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் சுத்தத்திலும் கற்பிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடத்துல தமிழ் வேதாகமத்துல சுத்தத்தை கற்பு என்றும் அப்படியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால ஆவியிலும் விசுவாசத்திலும் சுத்தத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் எக்ஸாம்பிளா இருக்கணும். எவ்வளவு இப்படி சுத்தமா இருக்காங்க அப்படின்னு நம்மளை பார்த்து இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்தது, நம்முடைய வழிவகை மீன்ஸ் எல்லாமே சுத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக, சகோதரர், உண்மை உள்ளவர்கள் எவர்களோ, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவர்களோ, நீதி உள்ளவர்கள் எவர்களோ, கற்புள்ளவைகள், கற்புள்ள சுத்தம் உள்ளவர்கள் எவர்களோ, அன்புள்ளவர்கள் எவர்களோ, நற்கீர்த்தி உள்ளவர்களோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதுவே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்களோட சிந்தனை என்ன இருக்கோ அதுதான் செயல்படுத்துவீங்க. ஆனால் சிந்தனை எப்பொழுதும் வழிவகை சுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அப்படி சுத்தமாக இருக்கும் பொழுது வெளிப்படையாக அந்த சுத்தத்தை நம்ம வெளியரங்கப்படுத்தி விடுவோம். அதை தான் அவுட்புட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். யாக்கோ எப்படி நம்ம அதை வெளியரங்கப்படுத்துவோம் என்று பாருங்கள். யாக்கோபு 1:27 இப்படியாக சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவ
ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இப்படிதான் நம்ம செய்வோம். வெளியரங்கமாக கஷ்டப்படும் உதவி செய்யணும். அதையோடு கூட உலகத்தால் கரைப்படாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது பார்க்கும்போது உள்ளான சான்று நமக்கு இருக்க வேண்டும். சுத்தத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்ன? கற்பனை என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு கொடுத்த போதனைகள் எதற்கு நமக்கு பயன்படுத்துகிறது, எதற்கு உதவுகிறது என்றால் இருதயத்தை சுத்தமாக்குவதற்கும், நல்மாக்கு மனசாட்சி உடையவராக இருக்கவதற்கும், மாயமற்ற விசுவாசத்தினால் உடையவராக இருக்கிற இருப்பதற்குமே அந்த கற்பனைகள் என்று சொல்கிற தேவனுடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதுவே உள்ளான சான்றாக இருக்கிறது. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. அந்த அன்பை யார் சொல்லி கொடுக்குறாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த அன்பை எப்படி இருக்குமா? உள்ளான சான்றுகள் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். சுத்தமான இருதயத்தை கொடுக்கும், நல் மனசாட்சியை கொடுக்குமா? ஐந்தாவது ஆறாவது நம்முடைய இலக்கு ஏனென்றால் நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? தேவனை அண்டி கொண்டு விசுவாசிகளாக சுத்தமுள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம எப்படி இருப்போம் தெரியாது. ஆனா அவர் வரும்போது அவரை போல இருப்போம் என்பது மட்டும் நமக்கு தெரிப்பதில் வெளிப்பட்டிருக்கு. அதனால அந்த நம்பிக்கை உடையவர்களாக நாம அவர் சுத்தமுள்ளவா இருப்பது போல நாமும் சுத்தமாய் இருக்க வேண்டும். அதுவே நம்ம இலக்கு. வேற எதுவுமே இலக்கு கிடையாது. சுத்தமா இருக்க எப்போதும் பரிசுத்தமா தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நீங்க அடைய வேண்டும். ஏழாவது வெகுமதி என்ன என்றால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவாங்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இறுதியில் நம்ம வாழ்க்கையில யார் தரிசிக்க போறோம்? தேவனை தரிசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்க எதை வேணா பார்க்கலாம். நம்ம இறுதியில பார்க்க வேண்டிய காட்சி தேவனா இருக்க வேண்டும். அப்படி என்றால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா அந்த சுத்தமானது நீங்களாகவே உங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தா இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை சுத்திகரிக்கவும் துப்புரவு பண்ணவும் எல்லா அழுக்குகளையும் எல்லா கபடத்தையும் நீக்குவதற்கு பலன் உள்ளதா இருக்கிறது. அதனால இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் 7 காரியத்திலே நம்ம சுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்படுகிறது. தோற்றம் நம்முடைய ஆணை, வழிவகை, வெளிப்புற வெளிப்பாடு, உள்ளாக சான்றுகள், இலக்கு, வெகுமானம். நான் உங்களுக்கு அகச்சபிக்க விரும்புகிறேன். அப்ப திருக்கு நன்றி சொத்து இந்த நாளில் கூட ஆண்டவரே சுத்தத்தை நம்ம இலக்காக கொண்டு வாழ ஆவியானவரே உதவி செய்யுங்க. இவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.